ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா டெவல்த் மேக்ஸ் சாப்பிட்டர் ஒன் செட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அதான் நம்ம இன்னைக்கு எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் ரீட் பண்ணலாம் டூ செட்ஸ் ஹவ் எம் அண்ட் கே எலமெண்ட்ஸ் ரெண்டு செட்ஸ் இருக்குது அந்த ரெண்டு செட்ஸில் வந்து எம்முங்க எலமெண்ட் கேங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது இஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஸெட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் செட் இஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் மோர் தேன் த செகண்ட் செட்ஸ் அதாவது பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு செட் இருக்குது அதாவது டூ செட்ஸ் ஹாவ் எம் அண்ட் கே எலமெண்ட் அதாவது ஏங்கிற செட் இருக்குது பிங்கிற செட் இருக்குது இதில் வந்து கே எலமெண்ட்ஸ் இருக்குது இதில் எம்முங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது ஓகேவா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இது இருக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ இஸ் ஈக்குவல் டு கே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு செட்டு ஃபஸ்ட்டு செட் இருக்கா ஃபஸ்ட்டு செட் என்னது கே கே உடைய ஃபஸ்ட்டு செட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டைம் மோர் தென் த செகண்ட் செட் அதாவது செகண்ட் செட்டோட ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செட் வந்து அதிகமாக இது வந்து பார்த்தீங்கன்னா எம்முங்கிற எலமெண்ட் பிஏவோட இது பிஏ விட ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டைம்ஸ் வந்து கே எலமெண்ட் வந்து அதிகமாக இருக்குது ஓகேவா டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஸெட் ஃபர்ஸ்ட் செட் இஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டைம் மோர் தென் செகண்ட் செட்டு செகண்ட் செட்டோட இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டைம்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேவா இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கு ஈக்குவேஷன் நம்பர் ஒன் ஓகேவா ஃபைன் த வேல்யூஸ் ஆஃப் எம் அண்ட் கே எம்மோடைய இதோடைய வேல்யூ என்ன கே கேடைய வேல்யூ என்ன எம்மோடைய வேல்யூ என்ன அதான் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை மாற்றி எழுதலாம் பாருங்கள் ఎం మైనస్ కే ఇస్ ఈక్వల్ టు ఒన్ హండ్రెడ్ అండ్ ట్వెల్వ్ ఇప్పుడు అమ్మా ఇక కేవ నే ఇంత పొగా కొంటే ఇంకా ప్లస్లోకి మైనసా మనం ఓ ఎమ్ మైనస్ కె ఇస్ ఈక్వల్ టు ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அப்படின்னு நம்ம எழுதியாச்சு இப்போ இது வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ரி அந்த ப்ராடக்ட் ஆஃப் ப்ராடக்ட் மெத்தடில் வந்து நம்ம இதை பிரித்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது நம்மளுக்கு என்ன என்னவா கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ப்ராடக்ட் மெத்தடில் பிரிச்சோம் இந்த டூ எம் இருக்குல்ல இதை வந்து ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் என் ஆஃப் ஏ வந்து சப்செட்ஸ் நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட் வந்து கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப டூ பவர் கே டூ பவர் எம்னுலாமா அதாவது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட் இஸ் அண்ட் அண்ட் டைம் மோர் தென் த செகண்ட் செட்டு அதாவது சப்செட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க சப்செட்னால் என்னது பவர் செட்ஸ் கண்டுபிடிக்கிறது பவர் செட்ஸ்க்கான ஃபார்முலானு டூ பவர் எண் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட் கேவை வந்து வந்து இங்கே டூ பவர் கேன்னு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எழுதிருக்கோம் ஏன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட் ஆஃப் ஏ என்னது கே ஸோ டூ பவர் கே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பி டூ பவர் எம் ஓகேவா எம் பி எல் எழுதியாச்சு ஓகேவா இப்போது இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா டூ பவர் டூ பவர் எம் வந்து பார்த்தீங்கன்னா டூ பவர் கே வந்து ஒன் அண்ட் டுவெல் பை டைம்ஸ் டூ பவர் எம்மோட டூ பவர் கே வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் டுவெல் டைம்ஸ் கிரேட்டராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதான் மீனிங் இப்போ வந்து இந்த டூ பவர் கேவை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தால் நம்மளுக்கு என்ன வருது டூ பவர் எம் டூ மைனஸ் டூ பவர் கே இஸ் ஈக்குவல் டூ ஹண்ட்ரண்ட் டுவெல் அப்படின்னு வருதா இப்போ இது வந்து நம்ம பிரித்தோம்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இதை வந்து ப்ராடக்ட்ரி மெத்தட் எழுதுனா டூ கே டூ எம் மைனஸ் கே மைனஸ் ஒன் இப்படி வந்து பிரித்து எழுதுதான் சரியா இப்படி பிரிச்சது ஈக்குவல் டு கேட்டுருக்கோம் ஒன் ஹண்ட்ரட் டுவெல் இதே இப்படி பிரிச்சதுலன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் டூ பவர் கே இருக்கா டூ பவர் கே இன்ட்டு டூ கவர் எம் மைனஸ் கே என்ன வரும் டூ கே இன் டூ டூ எம் மைனஸ் கே என்ன வரும் கே கே கேன்சல் ஆயிடுமா டூ டூ இந்த ரெண்டு டூ இருக்குது ரெண்டு டூ ஒரு டூ காமன் எடுத்து டூ பவர் எம்னு எழுதணும் ஓகேவா அடுத்து டூ பவர் கே இன் டூ மைனஸ் கே மைனஸ் டூ கே மைனஸ் டூ கே நான் அவ்வளோதான் இஸ் ஈக்குவல் டூ ஒன் ஹண்ட்ரட் டுவெல் இந்த ஆன்சர் வந்துருச்சா நமக்கு அதனால்தான் இதை நம்ம வந்து ட்ரீ மத்தரில் பிரித்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஒன் ஹண்ட்ரண்ட் டுவெல் இருக்கா இந்த ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்க்கு வந்து நம்ம எச்எம் எடுத்தால் என்ன கிடைக்கும் டூ ஃபைவ் டு சர் டென்னு இங்கே ஒன்று போகும் அப்போ சிக்ஸு மறுபடி டூ டூ டு சர் ஃபோர் இங்கே சிக்ஸு எயிட் டு சர் சிக்ஸ்டீனு டூ ஒன் டூ டூ ஃபோர் டு சவ் எய்ட்டு டூ செவன் டு சவ் ஃபோர்டீன் செவன் ஒன் இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு இப்போ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் வந்து எப்படி பிடிக்கலாம்னா டூ பவர் ஃபோர் இன்டூ செவன் அப்படின்னு பிடிக்கலாம் டூ கே டூ எம் மைனஸ் கே மைன மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டூ இப்போ இந்த ஒன் டுவெல் நம்ம எச்சியம் எடுத்து இது கிடச்சிருச்சா அவ்வளோதான் இப்போ இந்த டூ கேவும் டூ ஃபோர் கே டூ ஃபோரும் பாருங்களேன் இந்த கேவும் ஃபோரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குதா இந்த டூ இந்த ஃபோரும் கேவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இதில் இருக்கிறது எதுவும் எனக்கு சூட் ஆகாது ஆனால் இப்போ டூ கே இஸ் ஈக்குவல் டு டூ ஃபோர் இதில் பாருங்கள் டூ டூ காமலாக இடத்துல ஃபோர்னு வந்தாச்சு அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இப்போ இது கண்டுபிடிச்சாச்சா அடுத்து உள்ளே இருக்க ப்ராக்கெட்டை மட்டும் தனியாகிடுங்க 2M – எம் மைனஸ் கே மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு அதான் நம்ம டூ கே இஸ் டூ ஃபோர் கேன்னு அப்போ பேலன்ஸ் இங்கே செவன் மட்டும் இருக்குது அப்போது டூ எம் மைனஸ் வேல்யூ போட்டுட்டு மைனஸ் அந்த பக்கம் பார்ப்போம் ப்ளஸ் ஒன்னாக மாறிடுமா அப்போ செவன் ப்ளஸ் ஒன் இஸ் மாறிடுச்சா அப்போ டூ எம் மைனஸ் ஃபோர் வந்துருச்சு இப்போ இந்த பக்கம் எயிட்டனு வந்துருச்சு இல்லையா எயிட்டுன்னு இந்த சாரி இந்த மைனஸ் ஒன் அப்படியே இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஒன் என்ன கிடச்சி நம்ம எயிட்டின்னு கிடச்சிருக்கு ஓகேவா இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் டூ எம் இருக்கா டூ எம் இந்த எம் எம் மைனஸ் ஃபோர்னு வச்சுட்டு இந்த டூ வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் இந்த பக்கம் கொண்டு போய் டிவைடில் வந்துடும் ஏன்னா டிவைடில் வந்து ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்கொயரில் இருக்கா அப்போ இது இங்கிட்ட வரப்போ டிவைடில் வந்துடும் டூ ஒன் டூ இஸ் டூ ஃபோர் டூஸார் எய்ட்டு அப்போ எம் மைனஸ் ஃபோர் இஸ் ஃபோர்னு வந்துருச்சா இப்போ வந்து எம்முக்கான ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க தானே நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சாரி நீங்கள் சில மிஸ்டேக் பண்ணிட்டேன் கேட்டிங்கன்னா அந்த மைனஸ் ஒன் இருக்கு இல்லையா மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு கங்கட் கொண்டு போகிறப்ப ப்ளஸ் அண்ணா நம்ம மாற்றணும் பட் நம்ம வந்து இங்கே இதெல்லாம் ஒரு பக்கம் இது அதாவது ஸ்கொயரில் இருக்க இந்த இது இருக்கக்கூடியலாம் ஒரு பக்கமாகவும் இதெல்லாம் ஒரு பக்கமாகவும் நம்ம கொண்டு வரோம் ஸோ அதனால் என்ன ஆகும்னா இது அப்படியே மைனஸ் ஒன்றாக தான் இங்கிட்ட வரும் ஸோ அதனால் இது வந்து மைனஸ் ஒன்று தான் அதனால் ஆன்சர் வந்து இங்கே சிக்ஸுன்னு வரும் ஓகேவா சாரி இப்போது வந்து இந்த டூ இருக்கியா அது டூவை வந்து சிக்ஸுங்கிற இடத்துல போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீங்கிற ஆன்சர் கிடைக்கும் அப்போ வந்து என்ன நம்மளுக்கு கிடைக்கும் எம் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இப்படி கிடைக்குதா இந்த கிடைச்ச ஆன்சர் வந்து இப்போ எம்இஸ் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் ஃபோர் அங்கிட்டு போகிறப்ப ப்ளஸ் ஃபோராக வரும் அப்போ த்ரீ ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு செவன் அப்போ கேஓடைய வேல்யூ வந்து ஃபோரு எம் உடைய வேல்யூ வந்து செவன் இதுதான் வந்து ஆன்சர் அதாவது ஒன்றும் இல்லை ரெண்டு ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்குது எம்முங்கிற எலமெண்ட்டு கேங்கிற எலமெண்ட்ஸ்ன்னு ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்குது இந்த ரெண்டு எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு செட்டு சப்செட்ஸ்னாவே டூ பவர் எண்டு தான் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட் அதாவது டூ பவர் கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம்ஸு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டைம்ஸ் வந்து டூ பவர் எம்மோட கிரேட்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது இப்படியே எழுதிக்கலாம் அந்த மாதிரி எழுதிக்கலாம் இப்போ வந்து டூ கே எம்கையும் காமனாக ஒரு பக்கம் நம்ம கொண்டு வரப்போ நமக்கு என்ன கிடைக்கும் டூ கே மைன்ஸ் டூ எம்முன்னு கிடைக்கும் இஸ் ஈக்வல் டு ஒன் ஹண்ட்ரண்ட் டுவெல்னு அவ்வளோ தான் இப்போ இது வந்து ப்ரா ட்ரீ மெத்தடில் பிரிச்சாச்சு பிரித்து இந்த டூ ஒன் ஹண்ட்ரண்ட் அண்ட் 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 ரூட்டை கண்டுபிடிச்சி ஒன் ஹண்ட்ரண்ட் டுவெலில் வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சி டூ ஃபோ ஃபோன் டூ ஃபோர் கேமும் வந்து நம்ம மிங்கில் பண்ண முடியுங்கிறதுனால கே இஸ் இக்குவல் கண்டுபிடிச்சாச்சு கே டூ டூ கேன்சல் பண்ணி கே இஸ் இக்குவல் டு ஃபோர்னு கண்டுபிடிச்சாச்சு பேலன்ஸ் இருக்கிறதுனா டூ எம் மைனஸ் கே மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் இங்கிட்டிருக்க சவன் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் கே எடுத்துக்கிறதுல ஃபோரை போட்டுக்கிறோம் மைனஸ் அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ் தனி இங்கிட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரூ ஸ்கொயர் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தனியாகவும் கான்ஸ்டன்ஸ் தனியாகவும் பிரிக்கிறோம் அப்போ நம்மளுக்கு என்ன வரும் மை இந்த மைனஸ் ஒன் அப்படியே அங்கே போகிறப்போ மைனஸ் ஒன்னாக தான் வரும் ஏன்னா பிரித்து தானே போடுறோம் அப்போ செவன் மைனஸ் ஒன் நம்மளுக்கு சிக்ஸ்னு கிடைக்கும் டூ எம் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு கிடச்சதில் டூ இந்த பக்கம் ஏன்னா டூ ஸ்கொயரில் இருக்கு இல்லையா ஸோ இதை இங்கிட்டு வந்துடுறப்போ டிவைடில் வந்துடும் அப்போ சிக்ஸ் பை டூ இஸ் ஈக்குவல் டு த்ரீனு கிடைக்கும் எம் மைனோன ஃபோர் இஸ் ஈக்குவல் டு த்ரீனு கிடைக்குதா அதில் வந்து மைனஸ் ஃபோராக இவைட் பண்ணுறப்ப ப்ளஸ் ஃபோராக வாழிடும் ஸோ எம் ஈக்குவல் டு செவன் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும் இவ்வளோ தான் வந்து இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும் இதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நான் வந்து நான் கீழே வாட்ஸ்அப் என்னுடைய சேனல் வாட்ஸ்அப் லிங்க்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸை டெ நீங்கள் ஷேர் பண்ணலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இல்லை நான் என்னுடைய டீச்சிங் உங்களுக்கு வேறு வேறு மாதிரி டீச் பண்ணுங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் நான் டீச் பண்ணுறேன் மற்றபடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கான மறக்காமல் பேஸ் பண்ணுங்கள் அப்படி நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்துகிட்டே இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ